என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். மெயின் சார்ட் அண்ட் ரேஞ்ச் சார்ட், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு ஈஸியான மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம தவங்களுக்கு செய்யலாம். இப்போ பாருங்கள், கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஏ மெஷின் இஸ் செட் டு டெலிவர் த பேக்கேஜஸ் ஆஃப் ஏ given weights 10 samples, samples வந்து 10s கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துருக்காங்க, ஆஃப் சைஸ் வந்து 5. சாம்பிள் சைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 கொடுத்துருக்காங்க. வேர் டெஸ்டட் அண்ட் த ஃபாலோயிங் ரிசல்ட்ஸ் வேர் அப்டைன்ட். என்ன என்னென்ன ரிசல்ட் கிடச்சிருக்கு பாருங்கள். சாம்பிள் எத்தனை சாம்பிள் கொடுத்துருக்காங்க? 10 சாம்பிள் கொடுத்துருக்காங்களா? அங்கே பாருங்கள், 10 சாம்பிள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஃபஸ்ட்டு சாம்பிள்ஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், மீன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மீன், இது வந்து ரேஞ்ச். இப்போ மீனை நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் பார்னு எழுதலாம், கரெக்டுங்களா? மீனோட சிம்பிள் என்ன? எக்ஸ் பார். இதில் எக்ஸ் பார் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ரேஞ்சை என்னென்னு எழுதலான்னா ஆர்னு எழுதலாம். ரேஞ்சோட ஃபஸ்ட் லெட்டர் என்ன பாருங்கள்? ஆர் எழுதலாம், சரிங்களா? இப்போ மீனும் ரேஞ்சும் கொடுத்துட்டாங்க. சில டைம் ப்ராப்ளத்தில் எக்ஸ் பார் அண்ட் ஆர்னு கொடுப்பாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க பாருங்கள், ட்ரா த மீன் அண்டு ரேஞ்ச் சார்ட். மீன் சார்ட்டும் ரேஞ்ச் சார்ட்டும் வரைய சொல்கிறாங்க. வரைஞ்சிட்டு கமெண்ட் ஆன் த ஸ்டேட் ஆஃப் கண்ட்ரோல், அந்த கண்ட்ரோல் பற்றி எழுத சொல்கிறாங்க. ஸ்டேட் ஆஃப் கண்ட்ரோல் பற்றி எழுத சொல்கிறாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு 10 சாம்பிள் இருக்குது. 10 சாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 சாம்பிள்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த மீன் இங்கே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ரேஞ்ச் இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாங்களா? ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி மீன் சார்ட் ரேஞ்ச் சார்ட் வரைய சொல்லிவிட்டு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட் என்னென்னு பாருங்கள். மீன் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, எக்ஸ் பார்ன்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு சாம்பிளுடைய மீன், இது செகண்ட் சாம்பிளுடைய மீன், இது தேர்டு சாம்பிளுடைய மீன் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த இது கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த மீன், இதுக்கு எல்லாத்துக்கும் மீன் வந்து எப்படி எழுதலாம்? எக்ஸ் பார்னு எழுதலாம். இந்த எக்ஸ் பாருக்கு இன்னொரு பார் போடுங்க, எக்ஸ் டபுள் பார். சாமி புரியுதுங்களா? இப்போ எக்ஸ் பாரை நம்ம என்ன எழுதுவோம்? சமேஷன் எக்ஸ் பை என்னன்னு எழுதுவோங்களா? ஒரு பார் மட்டும் இருந்தா எக்ஸ் பார்னா சமேஷன் எக்ஸ் பைன்னு எழுதுவோங்களா? ஆல்ரெடி கொடுத்ததே மீன் தான் கொடுத்துருக்காங்க. அதை எக்ஸ் டபுள் பார்னா சமேஷன் எக்ஸ் பார் டிவைட் பை என். புரியுதுங்களா? சமேஷன் எக்ஸ் டபுள் பார் டிவைட் பை என். இப்போ ஏ சமேஷன் எக்ஸ் பார் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணணும். மீன் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாருங்க, கால்குலேட்டர் எடுங்க. கால்குலேட்டர் எடுத்து நீங்கள் பாருங்கள், மீன் என்ன கொடுத்துருக்காங்க? 15 ப்ளஸ் அடுத்து 17 ப்ளஸ் 15 ப்ளஸ் 18 ப்ளஸ் 17 ப்ளஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 14 அடுத்து 18 அடுத்து 15 அடுத்து பாருங்கள் 17 அடுத்து 16. ஆன்சர் என்னது பாருங்கள், 162 வருதுங்களா? ஏன் சமேஷன் எக்ஸ் பார் போட்டோம்னா, இது வந்து எக்ஸ் பார், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் சமேஷன் எக்ஸ் பார். இப்போ என் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், எத்தனை சாம்பிள் கொடுத்துருக்காங்க? 10 சாம்பிள். அப்போ இங்கே என்ன கொடுக்கணும்? டிவைட் பை 10. அப்போ 162 டிவைட் பை 10 போட்டால் அதனோட ஆன்சர் பாருங்கள், 16.2. அப்போ எக்ஸ் டபுள் பாரோட ஆன்சர், எக்ஸ் பார் எக்ஸ் டபுள் பாரோட ஆன்சர் வந்து 16.2. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இதை கண்டுபிடிச்சிக்கணும். புரியுதுங்களா? அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ரேஞ்ச். அதே மாதிரி ரேஞ்ச் கண்டுபிடிக்கலாங்களா? ரேஞ்சுக்கு வந்து மீன் எடுக்கலாங்க பாருங்கள். ஆர் பார் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆர் பார் ஈக்குவல் டு ஆர் பார் நம்ம எப்படி எழுதலாம்? சமேஷன் ஆர் டிவைட் பை என் எழுதலாங்களா? இப்போ சமேஷன் ஆர்னா இதெல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ரேஞ்ச் எல்லாத்தையும் 7 ப்ளஸ் 7 ப்ளஸ் 4 ப்ளஸ் 9 அடுத்து 8 ப்ளஸ் 7 ப்ளஸ் 12 ப்ளஸ் 4 ப்ளஸ் 11 ப்ளஸ் 5 ஆட் பண்ணால் என்ன வருது பாருங்கள், 74 வருதுங்களா? எவ்வளோ சாம்பிள்ஸ் நம்மளுக்கு இருக்குது? 10 சாம்பிள்ஸ். அப்போ 74 டிவைடட் பை 10 கொடுங்க. ஆன்சர் பாருங்கள், 7.4. அப்போ ஆர் பாரோட ஆன்சர் வந்து என்ன? 7.4. இப்போ எப்பயுமே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எக்ஸ் டபுள் பாரும் ஆர் பாரும் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பாருங்கள், இந்த எக்ஸ் டபுள் பார் ஆர் பார் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த டேபிள், இந்த டேபிள் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம இதில் வந்து A2 D3 D4ங்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு வேணும். கொஸ்டின்ஸில் சில டைம்ஸில் வந்து கொஸ்டின்லேயே A2 D3 D4ஓட வேல்யூ வந்து அவங்க கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி டேபிள் கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த டேபிள் எடுத்துக்கணும். இந்த டேபிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேபிள் ஆஃப் கண்ட்ரோல் சார்ட்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் சாம்பிள் சைஸு, சாம்பிள் சைஸை வச்சு தான் நம்ம வந்து டேபிள் வந்து பார்க்க முடியும். இது A2 D3 D4 நம்ம வேல்யூ வந்து பார்க்கணும். இந்த கொஸ்டினில் சாம்பிள் சைஸ் என்னென்னு பாருங்கள், சாம்பிள் சைஸ் இந்த பாருங்கள் சைஸுங்கிற வார்த்தை இருக்குது பார்த்துக்கலாம். சைஸ் வந்து எவ்வளோ பாருங்கள், 5 கொடுத்துருக்காங்களா? அப்போ சாம்பிள் சைஸ் எவ்வளோவே நம்மளுக்கு வந்து 5. சாமி நான் சொல்கிறது புரியுங்களா? இந்த 5ல இங்கே 5 எங்கே இருக்குது பாருங்கள், சாம்பிள் சைஸ் இதுதான் 5. இந்த 5க்கு நேராக இருக்கக்கூடியது பாருங்கள் A2 ஆன்சர் பாருங்கள். இப்போ இங்கே எழுதலாங்களே டேபிளில், ஃப்ரம் த டேபிள் ஆஃப் கண்ட்ரோல் சார்ட், உங்களுக்கு புரியிருக்காங்க எழுதுகிறேன், ஃப்ரம் த டேபிள் எழுதினாலும் சரி, இல்லைனா ஃப்ரம் த டேபிள் ஆஃப் கண்ட்ரோல் சார்ட், ஃப்ரம் த டேபிள் ஆஃப் கண்ட்ரோல் சார்ட், கண்ட்ரோல் சார்ட்டுங்கிற டேபிள்லேருந்து என்ன எடுக்கிறோன்னு பாருங்கள். சாம்பிள் சைஸ் எதுக்குன்னா
பாருங்கள் ஃபார் சாம்பிள் சைஸ், சாம்பிள் சைஸ் எவ்வளோ பாருங்கள், நம்ம நம்மளுக்கு கொடுத்தக்கூடிய சாம்பிள் சைஸ் எவ்வளோ சாமி, ஃபைவ். இந்த ஃபைவ்ங்கிற சாம்பிள் சைஸுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டேபிள் பார்க்க போகிறோம், புரியுதுங்களா. இதில் ஏ டூவோட ஆன்சர் பாருங்கள் என்ன இருக்குது, 0.577. ஏ டூ ஈக்குவல் டு 0.577. அடுத்து டி த்ரீயோட ஆன்சர் பாருங்கள், டி த்ரீக்கு பதிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், டி த்ரீயோட ஆன்சர் வந்து 0. அடுத்து டி ஃபோருக்கு பதிலாக ஆன்சர் பாருங்கள், 2.114. அவ்வளோதான், இது எழுதி நம்ம பாக்ஸ் பண்ணி வச்சுக்கணும், இந்த வேல்யூ நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும், புரியுதுங்களா. கண்ட்ரோல் சார்ட் அதாவது அது மெயின் சார்ட்டு ரேஞ்சுன்னு கேட்டாலே நம்ம என்னென்னா சாம்பிள் சைஸை வச்சு தான், சாம்பிள் கிடையாது சாமி, சாம்பிள் சைஸை வச்சு தான் நம்ம என்னென்ன ஏ டூ டி த்ரீ டி ஃபோர் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் நல்லா கவனி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எக்ஸ் டபுள் பார் கண்டுபிடிக்கணும், அடுத்து ஆர் பார் கண்டுபிடிக்கணும், டேபிள் யூஸ் பண்ணி ஏ டூ டி த்ரீ டி ஃபோர் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். சில டைம் வந்து கொஸ்டின்லேயே வந்து ஏ டூ டி த்ரீ டி ஃபோரில் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு பாருங்கள், இப்போ வந்து என்னென்னா ரெண்டாம் ஸ்டெப்பில் வந்து மெயின் சார்ட் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன சொல்லுங்க பார்க்கலாம், மெயின் சார்ட், அவங்க மெயின் சார்ட்டு தான் கேட்டாங்க. இப்போ மெயின் சார்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். மெயின் சார்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னென்னா எக்ஸ் பார் சார்ட், மெயினை வந்து எக்ஸ் பார்னு சொல்லலாம், எக்ஸ் பார் சார்ட்னு கேட்பாங்க. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து சிஎல் வேல்யூ வேணும், சிஎல், சிஎல்னு என்னென்னா சென்ட்ரல் லிமிட், சொல்லுங்க பார்க்கலாம், சிஎலுங்கிறதுனா சென்ட்ரல் லிமிட். அப்போது அந்த எக்ஸ் டபுள் பார்க்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து சிஎல் சாமி, சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த எக்ஸ் டபுள் பார் தான் வந்து சிஎல் எழுத போகிறோம். சிஎலோட ஃபார்முலா வந்து எக்ஸ் டபுள் பார், ஆல்ரெடி எக்ஸ் டபுள் பார் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், ஆன்சர் என்ன 16.2. அப்போ வந்து சென்ட்ரல் லிமிட்டோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 16.2. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, லோயர் கண்ட்ரோல் லிமிட், எல்சிஎல், எல்னா லோயர், சினா கண்ட்ரோல், எல்னா லிமிட். இது வந்து சென்ட்ரல் லிமிட், இது வந்து லோயர் கண்ட்ரோல் லிமிட். இப்போ லோயர் கண்ட்ரோல் லிமிட்டோடைய ஃபார்முலா பாருங்கள், இந்த எக்ஸ் டபுள் பார் அப்படியே எழுதிக்கணும், எழுதிட்டு லோயர்னா இங்கே மைனஸ் கொடுத்துக்கணும், மைனஸ் கொடுத்துட்டு ஏ டூ இன்ட்டு ஆர் பார் சாமி, புரியுதா, எல்சிஎல் ஈக்குவல் டு எக்ஸ் டபுள் பார் மைனஸ் ஏ டூ இன்ட்டு ஆர் பார். இப்போ என்ன பண்ணும், எல்சிஎல் ஈக்குவல் டு எக்ஸ் டபுள் பாரோட ஆன்சர் என்ன வந்துருக்கு பாருங்கள், 16.2, இந்த மைனஸ்க்கு மைனஸ் ஏ டூ, ஏ டூட ஆன்சர் வந்து பாருங்கள் 0.577. இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஆர் பார், ஆர் பாரோட ஆன்சர் பாருங்கள் 7.4. இங்கே வந்து என்ன கொடுக்க போகிறோம், 7.4. இப்போ கால்குலேட்டர் எடுத்து இதை வந்து நம்ம டைப் பண்ணுங்க பார்க்கலாம், 16.2 மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0.577 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி திருப்பி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 7.4 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணோம்னா ஆன்சர் பாருங்கள் LCL ஈக்குவல் டு 11.9302 இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் எடுத்தாலும் கரெக்டு தான். இது வந்து LCL கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ LCL கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா UCL கண்டுபிடிக்கணும். UCL, UCLனா அப்பர் கண்ட்ரோல் லிமிட், புரியுதுங்களா. இங்கே பாருங்கள் LCLக்கு என்ன ஃபார்முலா எழுதுனீங்களோ அதே தான், அங்கே பாருங்கள் இங்கே என்ன எழுதுனீங்களோ அதே தான். LCLனா லோயர் கண்ட்ரோல் லிமிட்னா இங்கே மைனஸ் வரும், அப்பர்னா ப்ளஸ் எழுதணும். அதே ஃபார்முலாக்கு பார்க்கலாம், எக்ஸ் டபுள் பார் மைனஸ்க்கு பதிலாக என்ன கொடுக்கணும், ப்ளஸ் ஏ டூ இன்ட்டு ஆர் பார், அவ்வளோதான் சாமி, ஏ டூ இன்ட்டு ஆர் பார், புரியுதுங்களா. இப்போ அப்பர் கண்ட்ரோல் லிமிட் இது எழுதிட்டு இங்கே பாருங்கள் எக்ஸ் டபுள் பாரோட ஆன்சர் என்ன, 16.2 ப்ளஸ் ஏ டூக்கு பதில் என்ன இருக்கு பாருங்கள் டேபிள்லேருந்து 0.577, ஆர் பாரோட ஆன்சர் என்ன 7.4, புரியுதுங்களா. இது போட்டுட்டு இதை எடுத்து கால்குலேட்டர் டைப் பண்ண போகிறோம், 16.2 ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0.577 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 7.4 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும்னா ஈக்குவல் பாருங்கள், ஈக்குவல் டம் த்ரீனா யூசிஎல் அதாவது அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டோட ஆன்சர் பாருங்கள் 20.4698 வருது. இது எழுதி எழுதி பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், இது அப்பர் கண்ட்ரோல் லிமிட். இப்போ மெயின் சார்ட் வரையிறதுக்கு நம்ம மூணு லிமிட், மூணு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒன்று வந்து சிஎல்னா சென்ட்ரல் லிமிட், அப்புறம் எல்சிஎலுங்கிறது லோயர் கண்ட்ரோல் லிமிட், யூசிஎலுங்கிறது என்னென்னு பாருங்கள் அப்பர் கண்ட்ரோல் லிமிட். இந்த மூணு வேல்யூ வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து கிராஃப் வரைய ஆரம்பிச்சிக்கலாம். சரி, நான் சொல்கிறது புரியுங்களா, இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா கிராஃப் வரைய வந்து ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் கிராஃப் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள், மெயின் சார்ட் அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம்னா எக்ஸ் பார் சார்ட். இதுக்கு ஃபஸ்ட்டு பேர் கொடுத்துக்கலாம், மெயின் சார்ட் அல்லது எக்ஸ் பார் சார்ட்னு கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இது எப்படி வரையும்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த டேபிள் எடுத்துங்க, டேபிளில் வந்து பாருங்கள் சாம்பிள் சைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், சாம்பிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 to 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்களா. இந்த சாம்பிள் தான் வந்து நம்மளுக்கு என்னென்னா எக்ஸ் ஆக்சிஸ், சாம்பிளுங்கிறது தான் எக்ஸ் ஆக்சிஸில் எழுத போகிறோம், புரியுதுங்களா. இப்போ பாருங்கள் சாமி நல்லா கவனிச்சுங்க, இது எதில் எழுத போகிறோம் பாருங்கள், சாம்பிள். இங்கே பாருங்கள் இந்த எக்ஸ் ஆக்சிஸில் என்ன எழுத போகிறோம், சாம்பிள், புரியுதுங்களா. எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம என்ன எழுத போகிறோம், சாம்பிள். இப்போ எவ்வளோ இன் பாருங்கள், 1 to 10 வரைக்கும் இருக்குங்களா, 1 to 10 வரைக்கும் இருக்குங்களா. அப்போ வந்து என்னென்னா எக்ஸ் ஆக்சிஸில் பாருங்கள் இங்கே 0 ஆரம்பித்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்போ 10 சாம்பிள் எழுதியாச்சு. ஒய் ஆக்சிஸில் நம்ம எது எழுத போகிறோம் பாருங்கள், ஒய் ஆக்சிஸில் இப்போ மீன் சார்ட் தான் வரைய போகிறோம். அப்போ ஒய் ஆக்சிஸில் மீன் எழுதணும், புரியுதுங்களா. இப்போ மீனுங்கிறது என்ன, எக்ஸ் பார்.
எக்ஸ் ஆக்சிஸில் சாம்பிள் எழுதணும், ஒய் ஆக்சிஸில் மீன். மீன் பாருங்கள் இதில் சின்ன வேல்யூ எதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் பார்க்கலாம். இங்கே 15 ஆரம்பி 15, 17, 15 இந்த மாதிரி வந்துட்டு 14, 18, அடுத்து பாருங்கள் 16 வரைக்கும் வருதுங்களா. இப்போ வந்து சின்ன வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து 14 ஆரம்பிக்குது, முடிகிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 18 முடியுதுங்களா. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே வந்து 10 எடுத்திருக்கேன், 10, 12, 14, 16, 18, 20, 22. புரியுதுங்களா? நீங்கள் எப்படி வேணாலும் நம்ம யூனிட் எடுத்துக்கலாம், பட் இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணணும். சாமி நான் சொல்கிறது புரியுதுங்களா? இங்கே பாருங்கள் சின்ன வேல்யூ வந்து 14, பெரிய வேல்யூ வந்து பாருங்கள் 18. இங்கே 2, 2 கூட இது பண்ணி நீங்கள் எடுக்கலாம், 2, 4 இது வரைக்கும் 18 வரைக்கும் கூட கொண்டு போகலாம். ஆனால் வந்து என்னென்னா இந்த படம் வந்து நம்மளுக்கு வந்து பெருசாக போகும். நான் வந்து 10 எடுத்திருக்கேன் சரிங்களா. எக்ஸ் ஆக்சிஸில் என்ன எடுத்திருக்கோம், சாம்பிள். ஒய் ஆக்சிஸில் மீன் எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு இதில் ஸ்கேல் எழுதிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு ஸ்கேல் என்னென்னு பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், 1 யூனிட் எடுத்திருக்கோம். கரெக்டுங்களா? எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் வந்து நம்மளுக்கு 1 யூனிட் எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் எவ்வளோ எடுத்திருக்கோம், 10 யூனிட்ஸ் எழுதியிருக்கோம். கரெக்டுங்களா? இது எழுதி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணோம்னா, புரியுதுங்களா, எக்ஸ் ஆக்சிஸில் சாம்பிள் எழுதணும், ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா மீன் எழுதியாச்சு. இப்போ நம்ம இந்த பாயிண்ட் இந்த யூனிட்டுக்கு வந்து கொடுக்கக்கூடிய இந்த நம்பர் வந்து நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் வந்து படம் சின்னதாக வர்றதுக்காக யூனிட் வந்து 10, 12, 14, 2, 2 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? இப்போ நம்ம ஞாபகிக்க வேண்டியது நல்லா கவனிச்சுக்கு சாமி. சார் இங்கே 0 அப்புறம் 10 கொடுத்துருக்கீங்களா, கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ நம்ம மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டியது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் லிமிட் வரையணும். இங்கே பாருங்கள் சென்ட்ரல் லிமிட் பாருங்கள், இந்த ஆன்சர் பாருங்கள், சிஎல் சென்ட்ரல் லிமிட்டோட ஆன்சர் பாருங்கள், 16.2 அந்த 16.2 வரையணும் பாருங்கள். 16.2 இந்த இந்த இடத்துல 16.2 வரையணும். இங்கே பாருங்கள் இங்கே தானே 16 சொல்கிறது புரியுதுங்களா? இதுதான் 16 சென்ட்ரல் லிமிட்னா ஃபஸ்ட்டு சென்ட்ராக வரையணும். பாருங்க 16 இது 16.2 அப்ராக்சிமேட்டாக இங்கே வச்சுருக்கேன். அப்போ 16.2 இப்போ வச்சுட்டு இந்த 16.2 இங்கே வச்சுட்டு இப்படி ஒரு லைனில் வந்து வரையணும். இதுதான் 16, இதுதான் வந்து சென்ட்ரல் லிமிட், இப்படி வரைஞ்சிடும். அடுத்து பாருங்கள் எல்சிஎல் லோயர் கண்ட்ரோல் லிமிட் எவ்வளோ வந்து பாருங்கள், 11.93 என்ன இந்த 10 மேலே 11.9 12 கீழே ஒரு லைன் கீழே வருங்களா, அதையும் இங்கே இருக்குங்க பாருங்கள். இது வச்சுட்டு இங்கே வரைஞ்சிக்கணும், இது 11.93 அவ்வளோதான். ஃபுல்லாக எழுதணா கூட எழுதிக்கலாம், 11.9302 எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு சென்ட்ரல் லிமிட்டை வரையணும், அடுத்து லோயர் கண்ட்ரோல் லிமிட்டை வரைஞ்சிக்கணும். அடுத்து பாருங்கள் அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டோட ஆன்சர் வந்து என்ன இருக்கும், 20.46. ஒய் ஆக்சிஸில் பாருங்கள் 20 எங்கே இருக்கும், 20.46 20.5 தான் அர்த்தம், 20 இங்கே வந்து என்ன 0.5 இங்கே வச்சுருக்கேன். அப்போ இங்கே வச்சுட்டு என்ன பண்ணணும்னா இங்கே வந்து அப்பர் கண்ட்ரோல் லிமிட்னு வரைஞ்சிட்டு 20.46 நல்லா கவனிச்சுங்க. சென்ட்ரல் லிமிட், லோயர் கண்ட்ரோல் லிமிட், அப்பர் கண்ட்ரோல் லிமிட். ஃபஸ்ட்டு ஒய் ஆக்சிஸில் இந்த சென்ட்ரல் லிமிட் 16.2 இங்கே வருது, இது சென்ட்ரல் லிமிட் 16.2. அடுத்து பாருங்கள் லோயர் கண்ட்ரோல் லிமிட் ஒய் ஆக்சிஸ் பாருங்கள் 11.9 இங்கே வருங்களா, இது நேரோ லைன் வரைஞ்சிடும். அடுத்து யூசிஎல் அப்பர் கண்ட்ரோல் லிமிட் 20.46 இங்கே பாருங்கள் 98 இப்படி எழுதலாம், பாயிண்ட்டுக்கு ஒரு 2 டிஜிட் எழுதியிருக்கேன், 20.46 20.5 இது ஒய் ஆக்சிஸில் இங்கே தானே வரும், இங்கே வச்சுட்டு வரைஞ்சிடணும். இந்த 3 லைன் வரைஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ டேபிளுக்கு வரணும். இங்கே பாருங்கள் எக்ஸில் 1, ஒய்யில் வந்து என்ன 15 பாரு, இதுதான் எக்ஸில் 1, ஒய்யில் வந்து என்ன பாருங்கள் 15 நேராக பாருங்கள் சாமி பாருங்கள், இதை எக்ஸில் 1, ஒய்யில் 15. நான் சொல்கிறது புரியுதுங்களா? எக்ஸில் 1, ஒய்யில் 15னா இது 14 சாமி, 14 மேலேனா 15, இது எக்ஸில் 1, ஒய்யில் வந்து 15, இந்த பாயிண்ட் வச்சு ரவுண்ட் பண்ணிடுறோம். அடுத்து எக்ஸில் 2, ஒய்யில் வந்து 17, எக்ஸில் 2, ஒய்யில் வந்து 17, 16 மேலே வச்சு பாயிண்ட் வச்சு ரவுண்ட் பண்ணிடுறோம். எக்ஸில் 3, ஒயில் 15, எக்ஸில் 3, ஒயில் வந்து 15, 14 மேலே வச்சு ரவுண்ட் பண்ணிடுறோம். அடுத்து எக்ஸில் 4, 4 18 பாருங்கள், 18 நேரம் வச்சு ரவுண்ட் பண்ணிடுறோம். அடுத்து எக்ஸில் 5, ஒயில் வந்து 17, 17 என்ன அர்த்தம், 16 மேலே வச்சு ரவுண்ட் பண்ணிடணும் சாமி, புரியுதுங்களா? அடுத்து எக்ஸில் 6, ஒயில் வந்து என்ன பாருங்கள் 14, எக்ஸில் 6 14 பாருங்கள், இதுக்கு நேராக வரங்களா 14 வச்சு ரவுண்ட் பண்ணிடுவோம். நீங்கள் கிராஃப் ஷீட்டில் வரைஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நான் வந்து என்னென்னா ரஃபாக வரைஞ்சிருக்கேன், நீங்கள் கிராஃப் ஷீட்டில் வரைஞ்சிக்கோங்க. எக்ஸில் 7, எக்ஸில் வந்து 7, ஒயில் வந்து 18 பாருங்கள் இங்கே இருந்துங்களா, எக்ஸில் 7, எக்ஸில் 7, ஒயில் 18 மார்க் வரைஞ்சிக்கணும். அப்போ எக்ஸில் 8, ஒயில் வந்து 15, அதே மாதிரி எக்ஸில் 9, ஒயில் வந்து 17 சாமி, புரியுதுங்களா? கிராஃப் ஷீட் வச்சுன்னு ஈஸியாக இருக்கும். எக்ஸில் 10, ஒயில் வந்து 16, எக்ஸில் 10, ஒயில் வந்து 16 இங்கே வரதுங்களை வச்சு ரவுண்ட் பண்ணிட்டு வரைஞ்சிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இங்கேருந்து இங்கே பாருங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து இப்படி கனெக்ட் பண்ணணும், அடுத்து இங்கே 1 to 2, 2 to 3 அடுத்து இப்படி, புரியுதா சாமி? அடுத்தடுத்த பாயிண்ட்
இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஸ்கேல் வச்சு வரைஞ்சிட்டு வந்தீங்கன்னா வந்துடும் சரிங்களா. இப்போ வந்து பாருங்கள், இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கண்ட்ரோலில் சொல்லியிருக்காங்களா, ஸ்டேட் ஆஃப் கண்ட்ரோல் பாருங்கள், ஸ்டேட் ஆஃப் கண்ட்ரோல் நீங்கள் எழுதுகிறேன். இது இந்த படத்துக்குள்ளேயே நீங்கள் எழுதிக்கணும் ஸ்டேட் ஆஃப் கண்ட்ரோல் என்னென்னு பாருங்கள். இப்போ நம்ம வரைஞ்ச இந்த எல்லா பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மூணு லைனுக்கு இந்த ரெண்டு லைன் இருக்குது பார்த்தீங்களா, மேலே அப்பர் கண்ட்ரோல் லிமிட், இது கீழே லோயர் கண்ட்ரோல் லிமிட், இதை தாண்டி எக்ஸிட்டாக போகக்கூடாது. மேலே இருக்கிற லைனுக்கும் கீழே இருக்கிற லைனுக்கும் தாண்டி இந்த நம்ம வரைஞ்சக்கூடிய அந்த டாட்டட் பிளாட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து வெளியே போயிடக்கூடாது. அப்படி போகாமல் அதுக்குள்ளேயே இருந்ததுன்னா அது பேர் என்ன, அண்டர் கண்ட்ரோல். சொல்லுங்கள் பார்க்கலாம், இது பேர் என்ன, அண்டர் கண்ட்ரோல். ஏன் அண்டர் கண்ட்ரோல்னு எழுதுனோம்னா இந்த ரெண்டு லைனுக்குள்ளே தான் நம்ம வரைஞ்ச எல்லா பாயிண்ட்ஸும் இருக்குது. அப்படி இருந்தால் அண்டர் கண்ட்ரோல். ஒரு பாயிண்ட் வந்து வெளியே ஒரு லைனை விட்டு தாண்டி போயிருந்தாலும் சரி, இப்போ பாருங்கள் லோயர் கண்ட்ரோல் லிமிட்டை விட்டு தாண்டி போனாலோ இல்லை அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டை விட்டு தாண்டி போனாலோ அது பேர் என்ன, அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு அர்த்தம். நம்ம வரைஞ்ச எல்லா பாயிண்ட்ஸுமே ரெண்டு லைனுக்கு நடுவில் தான் இருக்குது, அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கும் லோயர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கும் நடுவில் இருக்கிறனால அதுக்குள்ளே இருக்கிறனால இது வந்து என்னென்ன மீன் சார்ட் வந்து அண்டர் கண்ட்ரோல். புரியுதுங்களா. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்து வந்து பார்த்தோன்னா ரேஞ்ச் சார்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சொல்லுங்கள் சாமி, அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ரேஞ்ச் சார்ட். புரியுதுங்களா, இதே மாதிரி தான் சாமி வரைய போகிறோம். அடுத்து பாருங்கள் ரேஞ்ச் சார்ட். இப்போ இந்த ரேஞ்ச் சார்ட்டுக்கு என்ன பண்ணலான்னா ரேஞ்ச் சார்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா சார்ட் ஃபார்மில் ஆர் சார்ட்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு வந்து சிஎல் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம், சென்டர் லைன் எழுதணுங்களா, சென்டர் லைனுங்கிறது என்ன, ஆர் பார். சொல்லுங்கள் பார்க்கலாம், ஆர் பார். ஆர் பாரோட ஆன்சர் என்ன வந்தது, 7.4. நம்ம முதலே கண்டுபிடிச்சிருக்கோம் அது 7.4. இது வந்து மூணு நம்மளுக்கு வேணும், ஏன்னா கிராஃபர் இருக்குது சென்டர் லைன், அடுத்து பாருங்கள் லோயர் கண்ட்ரோல் லிமிட் வேணும், அடுத்து வந்து நம்மளுக்கு என்னென்னா அப்பர் கண்ட்ரோல் லிமிட் வேணும். கரெக்டுங்களா. இப்போ லோயர் கண்ட்ரோல் லிமிட்டோட இது ஃபார்முலா பாருங்கள், D3 × R bar. சொல்லுங்கள் பார்க்கலாம், D3 × R bar. இப்போது D3 அப்படி எழுதிக்கலாங்களா, D3 × R bar. D3 அப்படி எழுதிக்கலாம். D3 ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார் சாமி, D3 ஆன்சர் என்ன பாருங்கள், 0. அப்போ D3க்கு பதில் என்ன கொடுக்கணும், 0 கொடுத்துட்டு R bar ஆன்சர் பாருங்கள், 7.4. கரெக்டுங்களா, ப்ராக்கெட் கொடுத்து கொடுத்துக்கலாம். அடுத்து என்ன, 7.4. இப்போ கால்குலேட்டர் 0 7.4 மல்டிபிள் பண்ண ஆன்சர் என்ன வரும், 0. அப்போ LCLோட ஆன்சர் வந்து என்ன, 0. UCLனா இங்கே வந்து D3 கொடுத்தோம்ல, LCLக்கு வந்து என்னென்னா D3 கொடுத்துருக்கோம். கரெக்டுங்களா. அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கு D3க்கு பதிலாக என்ன கொடுக்கணும்னா D4 × R bar. அவ்வளோதான். சொல்லுங்கள் பார்க்கலாம், D4 × R bar. D4ஓட ஆன்சர் என்ன வந்து பாருங்கள், 2.114. இங்கே எழுதிக்கிங்க, 2.114. R bar ஆன்சர் வந்து 7.4. இப்போ கால்குலேட்டர் எடுத்து இதை நம்ம டைப் பண்ணலாம். இங்கே பாருங்கள், 2.114 அடுத்து வந்து என்ன பாருங்கள், × 7.4. அடிச்சோம்னா ஆன்சர் பாருங்கள், 115.6436 வருதுங்களா. இது வந்து என்ன, அப்பர் கண்ட்ரோல் லிமிட். கரெக்டுங்களா. லோயர் கண்ட்ரோல் லிமிட்டோட ஆன்சர் என்ன வந்தது, LCLோட ஆன்சர் வந்து 0 வந்தது. சம்டைம்ஸ் லோயர் கண்ட்ரோல் லிமிட்டோட ஆன்சர் வந்து நெகட்டிவில் வந்ததுன்னா நம்ம நெகட்டிவில் எடுக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம்னா கனாட் பி நெகட்டிவ்னு கொடுத்துட்டு லோயர் கண்ட்ரோல் லிமிட்டை வந்து 0 எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே −2.2 வருதுங்களேன், மைனஸ்னு வந்துட்டாலே நம்ம எடுத்துக்கணும்னா மைனஸ் வேலையை எடுத்துக்கூடாது. நம்ம என்ன எடுத்துக்கணும், லோயர் கண்ட்ரோல் லிமிட்டு 0 எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு வந்து எப்படி படம் வரையலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அங்கே பாருங்கள், இந்த படத்துக்கு பேர் என்ன, ரேஞ்ச் சார்ட். கரெக்டுங்களா. இந்த படத்துக்கு பேர் ரேஞ்ச் சார்ட் அல்லது என்ன சொல்லலாம்னா ஆர் சார்ட்னு எழுதிக்கலாம். ரேஞ்ச் சார்ட் அல்லது ஆர் சார்ட்னு எழுதிக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து வரைய போகிறோம் சாமி, நல்லா கவனிங்க. எக்ஸ் ஆக்சிஸ் எதை டினோட் பண்ணும், சாம்பிளை டினோட் பண்ணுங்களேன். எக்ஸ் ஆக்சிஸ் எதை டினோட் பண்ணும், சாம்பிளை டினோட் பண்ணும். அப்போ ஒய் ஆக்சிஸ் எதை டினோட் பண்ணும், ரேஞ்ச் டினோட் பண்ணும். ஒய் ஆக்சிஸ் எதை டினோட் பண்ணும் சொல்லுங்கள் பார்க்கலாம், ஒய் ஆக்சிஸ் எல்லாமே ரேஞ்ச், எக்ஸ் ஆக்சிஸ் எல்லாமே சாம்பிள், ஒய் ஆக்சிஸ் எல்லாமே ரேஞ்ச். சாம்பிள் பாருங்கள் எவ்வளோ சாம்பிள் வந்து, 10 சாம்பிளுங்களா. அப்போ 0 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 சாம்பிள் எழுதியாச்சு. அப்போ ஒய் ஆக்சிஸில் பாருங்கள், ஒய் ஆக்சிஸில் ரேஞ்சோட ஆன்சர் பாருங்கள் பார்த்து தான் ரேஞ்ச் பாருங்கள், 7 ஆரம்பித்து 4, இது வரைக்கும் சின்ன நம்பர் என்ன 4, பெரிய நம்பர் பாருங்கள் இதில் எது வருது, 12 வருதுங்களா. அப்போ வந்து என்னென்னா சின்ன நம்பர் 4, பெரிய நம்பர் வந்து 12 வருது. அது வர்ற மாதிரி நம்ம வந்து ஒய் ஆக்சிஸில் வந்து நம்ம என்னென்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும். சின்ன நம்பர் 2ங்களா, அப்போ 2 2 2 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், 2 4 6 8 10 12 14 16 18 20. புரியுதுங்களா. இது எது சின்ன நம்பர் பார்க்கணும், எது பெரிய நம்பர் பார்க்கணும் ரேஞ்சில், அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த ஸ்கேல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல ஸ்கேல் எழுதிக்கலாங்களா, ஸ்கேல் என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் நம்ம என்ன எடுத்திருக்கோம், 1 யூனிட்னு எடுத்திருக்கோம். கரெக்டுங்களா. அடுத்து அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் வந்து என்னென்னா 1 சென்டிமீட்டர் என்ன எடுத்திருக்கோம், 2 யூனிட்ஸ் எடுத்திருக்கோம். இப்படி எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சென்ட்ரல் அதாவது என்ன, சென்ட்ரல் லைன் வரையணும். சென்ட்ரல் லைன் வந்து எப்படி வரையலாம்,
சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்ல மீன் செட்டுக்கு அதே மாதிரி தான் 7.4 ஒய் ஆக்சிஸில் எங்கே இருக்குது 7.4, சிக்ஸுக்கு மேலே தான் இங்கே வந்து 7 வருங்களா, 7 அடுத்து இங்கே 7.4 அப்ராக்சிமேட்டாக இங்கே வச்சுருக்கேன். வச்சுட்டு நீங்கள் கிராஃபில் வரையும்போது கரெக்டாக வரும், இப்படி வச்சுட்டு ஒரு லைன் இது வரைஞ்சிட்டு சிஎல் சிஎலுங்கிறதுனா சென்டர் லைன், சென்டர் லைன் வந்து 7.4 அப்படி எழுதிடணும். அடுத்து என்ன பாருங்கள், எல்சிஎல் எல்சிஎல் என்ன 0 0 எங்கே வரும், இதுதானே இங்கே 0. அப்போ இங்கே வந்து என்னென்னா இது வந்து லைன் வந்து இப்படி வரைஞ்சிட்டு இங்கே இங்கே லைன் வரையணும். இந்த லைனுக்கு பேர் என்ன, எல்சிஎலோட வேல்யூ என்னென்ன 0, இது மேலே இப்படியே வரைஞ்சிக்கலாம். அது ஜீரோனாலும் அப்படியே வரையாமல் விட்டுருக்கும். சமி புரியுதுங்களா, எல்சிஎல் வந்து என்ன ஜீரோ எழுதிக்கணும். அடுத்து பாருங்கள் யூசிஎல் அப்பர் கண்ட்ரோல் லிமிட் எவ்வளவு 15.6, ஒய் ஆக்சிஸ் பாருங்கள் 15.6 எது, இது 14 14 அப்புறம் 15 இது 15.6 கரெக்டுங்களா. இங்கே வச்சு இந்த லைன் வர ஃபஸ்ட் வரையணும், யூசிஎல் ஈக்குவல் டு 15.6 6436 கரெக்டுங்களா, இங்கே 6436 அவ்வளோதான் எழுதியாச்சு. இப்போ அப்ராக்சிமேட்டாக தான் சம் வரைஞ்சிருக்கேன், கிராஃபிலிங் இப்படி வரைஞ்சிட்டு இந்த மூணு லைன் வரைஞ்சக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், பாயிண்ட் வந்து பிளாட் பண்ணணும். பிளாட் பண்ணுறதுக்கு என்ன பார்க்க போகிறோம், இங்கே தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் இந்த டேபிள் கொடுத்தக்கூடிய கேள்விக்கு தான் பார்க்க போகிறோம். எக்ஸ் ஆக்சிஸ் எல்லாம் சாம்பிள் ஓகே. இப்போ என்னென்னா இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், இது வந்து என்னென்னா ஒய்னு எடுத்துக்கணும். எக்ஸில் 1 நம்ம எதை பற்றி வரைய போகிறோம், ரேஞ்ச் சார்ட்டை வரைய போகிறோம். எக்ஸில் 1 ஒய்யில் 7, எக்ஸில் 1 ஒய்யில் 7 இங்கே வருங்களா, ரவுண்ட் பண்ணிடுங்க. அடுத்து எக்ஸில் 2 ஒய்யில் 7, எக்ஸில் 2 ஒய்யில் 7, எக்ஸில் 3 ஒய்யில் 4, எக்ஸில் 3 ஒய்யில் வந்து பாருங்கள் 4 புரியுதுங்களா. அடுத்து எக்ஸில் 4 ஒய்யில் 9, எக்ஸில் 4 ஒய்யில் வந்து 9 இந்த 10க்கு நடுவில் வருது கரெக்டுங்களா. எக்ஸில் 5 ஒய்யில் 8, எக்ஸில் 5 சாமி ஒய்யில் வந்து பாருங்கள் 8 இந்த 8க்கு நேராக. அடுத்து எக்ஸில் 6 ஒய்யில் வந்து 7, எக்ஸில் 6 சாமி ஒய்யில் வந்து 7 வந்து இங்கே வருங்களா அவ்வளோதான். அதேமாதிரி எக்ஸில் 7 ஒய்யில் வந்து 12, எக்ஸில் 7 சாமி ஒய்யில் வந்து பாருங்கள் ஒய்யில் வந்து 12 புரியுதுங்களா. எக்ஸில் 8 ஒய்யில் வந்து 4, எக்ஸில் வந்து 8 சாமி ஒய்யில் வந்து பாருங்கள் 4. அதே மாதிரி எக்ஸில் 9 ஒய்யில் வந்து 11, எக்ஸில் 9 ஒய்யில் வந்து 11னா 10க்கு அப்புறம். அடுத்து பாருங்கள் எக்ஸில் 10 ஒய்யில் வந்து 5, எக்ஸில் 10 ஒய்யில் வந்து 5னா 4க்கு அப்புறங்கிறது 5. எழுதிட்டு என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும், இங்கேருந்து இது இங்கேருந்து இது கனெக்ட் பண்ணணும் புரியுதுங்களா. கனெக்ட் பண்ணிவிட்டு சாமி புரியுதுங்களா, 1 by 1 கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணும்போது கன்ஃபியூஷன் வந்து நீங்கள் பார்த்துங்க, இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு ரெண்டு நம்பர் முடிச்சக்கப்புறம் எடுத்து மூணாம் நம்பர், மூணாம் நம்பர் பாயிண்ட் இங்கே இருக்குது இங்கே இருக்குது. அடுத்து நாலாம் நம்பர் பாயிண்ட் இங்கே இருக்குது இங்கே இருக்குது இப்படி. அடுத்து அஞ்சாம் நம்பர் பாயிண்ட் இங்கே இருக்குது இங்கே இருக்குது இப்படி. ஆறாம் நம்பர் பாயிண்ட்டு இப்படி புரியுதுங்களா, கன்ஃபியூஸ் வந்து இப்படி ஞாபகம். ஏழாம் நம்பர் பாயிண்ட் இப்படி, எட்டாம் நம்பர் பாயிண்ட், ஒன்பதாம் நம்பர் பாயிண்ட் இங்கே இருக்குது, பத்தாம் நம்பர் பாயிண்ட் இங்கே இருக்குது இங்கே இருக்குது இப்படி கனெக்ட் பண்ணணும். 1 by 1 வந்து பார்த்து இப்படி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து என்ன அப்பர் கண்ட்ரோல் லிமிட், இது என்ன லோயர் கண்ட்ரோல் லிமிட், இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் தான் நம்ம வரைஞ்ச எல்லா பாயிண்ட்டும் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா இது வந்து எப்படி எழுதலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இதனுடைய ஸ்டேட் ஆஃப் கண்ட்ரோல், ஸ்டேட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லுங்க பார்க்கலாம். இதனுடைய ஸ்டேட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து என்ன, அண்டர் கண்ட்ரோல். ஏன் அண்டர் கண்ட்ரோல் எழுதணும் சொல்லுங்கள், ஏன்னா நம்ம வரைஞ்ச எல்லா எல்லா பாயிண்ட்ஸும் இந்த அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கும் லோயர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கும் நடுவில் தான் இருக்குது. ஒரு பாயிண்ட் வந்து இந்த லைனை விட்டு அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டோ இல்லை லோயர் கண்ட்ரோல் லிமிட்டோ விட்டு தாண்டி போனாலுமே இது பேர் என்னென்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல். சாமி புரியுதுங்களா, இது ஃபைனலாக நம்ம கன்க்ளூஷன் என்ன எழுதலாம், மீன் சார்ட்டும் ஃபைனல் கன்க்ளூஷன் சாமி. இந்த ஃபைனல் கன்க்ளூஷன், ஃபைனல் கன்க்ளூஷன் என்னென்னு பாருங்கள், அண்டர் கண்ட்ரோல். ஏன் வந்து அண்டர் கண்ட்ரோல் எழுதுகிறோம், மெயின் சார்ட்டும் அண்டர் கண்ட்ரோல் தான், ரேஞ்ச் சார்ட்டும் என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம் அண்டர் கண்ட்ரோல் தான், அதனால இது அண்டர் கண்ட்ரோல். இப்போ நமக்கு டவுட் வரலாம், சார் மெயின் சார்ட் வந்து அண்டர் கண்ட்ரோல் வந்துருச்சு, ரேஞ்ச் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வந்துச்சு, அப்போ ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன வரும்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ரெண்டுமே அண்டர் கண்ட்ரோல் வந்ததுன்னா ஃபைனல் ஆன்சர் அண்டர் கண்ட்ரோல், ரெண்டில் ஏதாவது ஒன்று அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வந்துன்னா ஃபைனல் கன்க்ளூஷனில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எழுதிடணும். பொறுமையாக பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.